கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பாசனத்திட்ட அணையிலிருந்து ராதாபுரம் பகுதி பாசனத்திற்காக அழகப்பாபுரம் பகுதியில் உள்ள நிலப்பாறை திருமூல நகரிலிருந்து சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தண்ணீரை திறந்துவிட்டார். இதன் மூலம் 15,000 ஏக்கர் நிலங்கள் நேரடியாகவும் 2,000 ஏக்கர் நிலங்கள் மறைமுகமாகவும் பாசன வசதி பெறும் என அவர் தெரிவித்தார். மேலும் ராதாபுரம் கால்வாய்க்கு இதுவரை 20 நாட்கள் அல்லது 1 மாதம் வரை மட்டுமே தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கமாக இருந்த நிலையில் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் இன்று முதல் அக்டோபர் 10 தேதி வரை தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதாக கூறினார். இதன் மூலம் ராதாபுரம் பகுதியில் உள்ள 52 குளங்களில் நீர் நிரப்பப்பட்டு பாசனத்திற்கு பயன்படுத்தப்படும் என்றும் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை அமெரிக்க முன்னாள் அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் பாராட்டியதைப் போல பொதுப்பணித்துறையினருக்கு அத்துறை அமைச்சர் ஏவாவேலு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று பொதுப்பணித்துறை திட்டப்பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த அவர் சமுதாயத்திற்கு சேவை ஆற்றுவதுதான் பொதுப்பணித்துறையின் முக்கிய இலக்காக இருக்க வேண்டும் என்றார். மேலும் கலைஞர் நூலகம், சென்னை கிங் மருத்துவமனை வளாகத்தில் அமையவுள்ள பன்னோக்கு மருத்துவமனை, எழுத்தாளர் கி ராஜநாராயணன் மணிமண்டபம் போன்றவற்றுக்கான மதிப்பீடுகள் மற்றும் வரைபடங்களை விரைந்து தயாரித்து அளிக்குமாறும் பொறியாளர்களை அமைச்சர் ஏவாவேலு கேட்டுக் கொண்டார். தமிழக அரசின் சிறப்பு தூர்வாரும் திட்டப்பணிகள் 90% நிறைவடைந்துவிட்டதாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். கல்லணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 10 தினங்களுக்குள் கடைமடை வரை தண்ணீர் சென்றடைந்துவிடும் என தெரிவித்தார். டெல்டா மாநிலங்களுக்கு தேவையான விதைநெல், தேவையான உரம் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். விவசாய கடனுக்காக 11,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆய்வு மேற்கொண்டார். நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட கொல்லுமாங்குடி பகுதியில் 18 ஏக்கர் இயந்திர நடவு மூலம் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நடவு பணிகளையும் பார்வையிட்டார். பின்னர் செருவலூர் கிராமத்தில் 80 ஏக்கர் நேரடி விதைப்பு செய்துள்ள குறுவை நெற்பயிர்களையும் பார்வையிட்டார். பின்னர் பேசிய அமைச்சர் மாவட்டத்தில் வேளாண் விரிவாக்க மையங்கள் மற்றும் தனியார் விற்பனை நிலையங்களில் 902 மெட்ரிக் டன் விதைகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கடைமடை பகுதிகளுக்கு பாசன நீர் விரைவில் சென்றடையும் வகையில் தூர்வாரும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சென்னை குடிநீர் தேவைக்காக ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையில் திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை தாமரைக்குப்பம் 0 பாயிண்டை வந்தடைந்தது. பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர், திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் உள்ளிட்டோர் மலர்தூவி கிருஷ்ணா நதிநீரை வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் 8 TMC நீரை பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் பூண்டி நீர்த்தேக்க நீர்க்கசிவை சீரமைக்கும் பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிற்கு தடை விதிக்கக் கோரிய மனு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் நாளைக்கு ஒத்திவைத்துள்ளது. இதுதொடர்பாக தொடரப்பட்ட பொதுநல வழக்கு இன்று தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராக இருப்பதால் வழக்கை தள்ளி வைக்க வேண்டுமென கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை நீதிபதிகள் நாளை ஒத்திவைத்தனர். புவிசார் குறியீடு பெற்ற ஜல்கான் வாழைப்பழம் 2020-21 ஆண்டில் 619 கோடி ரூபாய் அளவிற்கு துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மகாராஷ்டிர மாநிலத்தில் ஜல்கான் மாவட்டத்தில் விளைவிக்கப்படும் இந்த வாழைப்பழம் புகழ்பெற்றதாகவும் 2016 ஆண்டு புவிசார் குறியீடு பெற்றதாகவும் தற்போது 191,000 டன் விளைவிக்கப்பட்டு ஏப்ரல் பிப்ரவரி காலகட்டத்தில் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.